ரெண்டு வயசு ஆகுது. இம்மானுவேல் இவன் பேரு. போரூர்ல இருந்து வரான். ஃபர்ஸ்ட் முன்னாடி இவனுக்கு விளையாடும் போது விழுந்துட்டான் தரையில, உடஞ்சி போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கே ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. புத்தூர் கட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லி நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் ஒரு 11 மணி இருக்கோம், நாங்கள் வந்தோம். கட்டிட்டு போயிட்டோம். எங்களுக்கு ஒரே அடுத்த குழந்தைக்கு நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு இது இருந்தது. வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டோம், இல்லை நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேஷண்ட் வந்து சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் ஒரு தடவை போனீங்க அங்கேயே போங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது கட்டும் கட்ட வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப அப்பயும் மனசுலாம் ஒரு படப்படப்பு இதெல்லாம் இருந்தது. ஆனால் சாரோட வந்து வேல்மணி டாக்டர் சார் வந்து தொடை என்பதை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அது அதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப அதில் வந்து எங்களோட சந்தேகம் எல்லாமே தீந்துருச்சு. அப்படி எங்களுக்கு வந்து அந்த பயம் போயிடுச்சு. அதை நாங்கள் திருப்பி கண்டினியூவாக அவங்க சொல்லும் போதெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். கரெக்டாக 60 நாள் ஆகும்போது இவன் ஏந்திருந்து அவனே நிற்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா நடக்கிறான். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து பயப்பட தேவையில்லை. வந்து அவங்க சொல்கிற ஆலோசனை மாதிரி கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணுனா அது பயம் அந்த இதெல்லாம் இருக்காது. பிள்ளைக்கும் நல்ல ஒரு பெரிய டாக்டர் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் மருத்துவத்தில் வந்து சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சார் அந்த இன்டர்வியூவில் என்ன சொன்னாரோ அது அப்படியே இங்கே எங்களுக்கு பையனுக்கு நடந்திருக்கு. இதில் படும் போது எங்களுக்கு கண்ணீர் இல்லை, அவ்வளோ தண்ணி எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப குடும்பத்தோடு அழுதோம். ஆனால் இன்றைக்கி இவன் நடக்கும் போது அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.